பித்தப்பைய வெட்டினா கேன்சர் வரும், அப்பண்டிக்ஸை வெட்டினா கேன்சர் வரும், கர்ப்பைய வெட்டினா கேன்சர் வரும்னு பயமுறுத்திட்டீங்களே, நாங்கள் தைரியம் படுத்துறதுக்கு தான் இங்கே வந்தோம் இப்படி சொல்லிட்டீங்களே, ஏற்கனவே வெட்டிட்டேன்னு என்ன பண்ணுறதுன்னு பல பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறது என்னென்னா, ஏற்கனவே தப்பான முறையில் சாப்பாடை சாப்பிட்டுட்டு, தப்பான முறையில் தண்ணி தூக்கம் மூச்சு காத்தெல்லாம் பழக்கம் வச்சுக்கிட்டு, அதையும் வெட்டிக்கிட்டு மறுபடியும் அதே தப்பை பண்ணாமல் கேன்சர் ஆயிடுச்சு வரும். நாம் தான் எப்படி நல்ல விதமாக சாப்பிட்றத கற்றுக்கிட்டோம்ல. அதனால் உங்களுக்கு எந்த ஊர் வெட்டியிருந்தாலும் என்ன, மற்றவங்களோட கொஞ்சம் கஷ்டப்படு உடம்பு. பித்தப்பைய வெட்டிருச்சுன்னா பித்தப்பை செய்ய வேண்டிய வேலையும் கல்லீரல் பண்ணோம், ஆனால் கல்லீரலுக்கு ஓவர்லோடா என்ன, நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கல்லீரல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இதையும் பார்த்துக்கும். ஆனால் இந்த டெக்னிக் தெரியாமல் பித்தப்பை யாரெல்லாம் வெட்டிக்கிட்டு பழைய மாதிரி தப்பு பண்ணுறாங்களோ அப்போ தான் கேன்சர் வரும், புரிஞ்சுங்களா? அதனால் பயப்படாதீங்க, நான் முதல்லையே மருத்துவத்தை சொல்லியாச்சு என்னமெல்லாம் பண்ணணும்னு. அதனால தான் தைரியமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்பண்டிக்ஸ் வெட்டினா பரவாயில்ல, நம்ம டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்பண்டிக்ஸ் வலி ஏற்படுறதுக்கான சிம்டமே இல்லாமல் இருக்கும். மறுபடியும் தப்பு பண்ணால் தான் கேன்சர் வரும். கருப்பை வெட்டி எடுத்துட்டா கழிவு வெளியே போகிறப்ப தான் நம்ம டெக்னிக் கற்றுக்கிட்டோம் இல்லைங்களா? இந்த டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணால் கழிவே உள்ளே போகாது, அப்புறம் கர்ப்பிக்கு எதுக்கு வேலை? அப்போ கழிவே உள்ளே போகலைன்னா அந்த பையோட வேலையை மற்ற உறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கும். நான் சொல்கிறதுங்க, மறுபடியும் சொல்கிறேன், இந்த உறுப்புகளெல்லாம் வெட்டி எடுத்தா கேன்சர் வரும்னு சொல்கிறது ஏற்கனவே தப்பான பழக்க வழக்கத்தோடு வெட்டி எடுத்துட்டு மறுபடியும் தப்பான பழக்க வழக்கம் இருந்தால் தான் கேன்சர் ஆயிடுச்சு வரும். நம்ம நல்ல பழக்கத்தை பழகிட்டோம் வரேன்.